ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வ்ளாகில் இந்த மண் கூஜா வாங்குறதுக்கு காமிச்சிருப்பேன்ல, ஸோ அதை நல்லா நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற போட்டு காலையில் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு இந்த பானையில் வச்சோம் அப்படின்னா தண்ணி ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஒரு எசன்ஸ் மாதிரி அது கொடுக்கும். ஸோ தண்ணியை குடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட சேர்த்து நம்ம வெட்டி வேரும் போட்டு கொஞ்சம் துளசியும் போட்டு வச்சோன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வெயிலுக்கு நம்மளுக்கு சில்லுன்னு பானை தண்ணி குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ப்ளஸ் அந்த தண்ணியில் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வந்து எசன்ஸ் போட்டோம்னா இன்னும் அந்த தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கூஜாவோட விலை பார்த்திங்கன்னா 350 ரூபாய். ஸோ நான் லீக்காக தான் செக் பண்ணி பார்த்துட்டேன், லீக்லாம் ஆகாமல் சூப்பராக இருந்தது. பட் கொஞ்சம் தண்ணி கசியும், அதுக்கு தான் கீழே ஒரு தட்டு வச்சு நம்ம அப்படியே டைனிங் டேபிள் வச்சுட்டோம் அப்படின்னா போகிறப்ப நிறைய தண்ணி குடிச்சு இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அதே மாதிரி காலையில் அவன் மிஷின் போட்டுட்டேன், இப்போ துணி காய போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புது வீட்டில் வந்து காலையில் வெயில் வந்து இந்த பக்கம் வரும், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கீழ் வீட்டில் வெயில் வரும், மேல் வீட்டில் அப்படியே ஆப்போசிட் அப்படின்றதால மத்தியானம் 11 மணிக்கு மேலே செம்ம வெயில் அடிக்கும். ஸோ காலையில் துணி வந்து துவைச்சு காயப்போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நைட்டே வந்து துணியை வந்து துவைச்சிட்டு காய போட்டுருவோம். ஸோ காலையில் வெயில் வரப்போ அது காஞ்சிரும் அப்படின்ட்டு. பட் இனிமேல் இங்கே வந்து நைட் துவைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காலையில் மிஷின் போட்டாலே அழகாக ஒரு 12 மணிக்கெலாம் நம்ம வந்து துணியை காய போட்டோம் அப்படின்னா 3 மணிக்கெலாம் துணி சூப்பராக காஞ்சிரும், அவ்வளோ வெயில் அடிக்குது. பட் துணி கொஞ்சம் காய போகிறப்ப எனக்கு அப்படியே லைட்டு கிரு தலை சுற்றுற கீழே எட்டி பார்க்குறப்போ அப்படியே கீழே எட்டி பார்க்காம துணியை மட்டும் கடன் காய போட்டுட்டு வந்துட்டேன். என்ன தான் எனக்கு வந்து ஹை ரைசிங் பில்டிங் பிடிச்சாலும் அந்த வியூ பிடிச்சாலும் சம்டைம்ஸ் அப்படி எட்டி கீழே பார்க்குறப்போ சின்ன ஒரு ஜர்க் வந்து வருது. ஸோ அதை வந்து போக போக பழகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹைட்னா பயமா இல்லை பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி வந்து ஹை ரைசிங்லேருந்து உங்களுக்கு வியூ பார்க்க பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிறதுனால முகத்தில் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது வெயில். ஸோ கடகடன் துணியை காயப்பட்டு எப்படோ உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து நம்ம அந்த இடத்துல உட்காரப்போ அது ஒரு தனி ஃபீல், நல்ல ப்ரீஸோட சூப்பராக காத்தடிச்சுட்டு அது ஒரு நல்ல ஃபீல். பட் மதியான டைமில் நிற்க முடியல, காலெல்லாம் சுடுறது. விமான்குட்டி வந்து உள்ளே ஓடி போயிட்டான், சந்தலுக்கு வெயில் அடிக்குது. ஸோ நீங்கள் உகாதி செலிப்ரேஷனில் எப்படி பண்ணீங்க? நிறைய பேர் வந்து தெலுங்கு பீப்புளாக இருப்பீங்க இல்லையா? ஸோ நல்லா பண்ணிங்களா? சூப்பராக போச்சா? ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உகாதிக்கு அம்மா வீட்டுக்கு போக வேண்டான்னு நிறைய இங்கே வேலை இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய எடுத்து வைக்கணும், அதனால் வேண்டான்னு நினச்சேன். நிறைய வந்து எக்ஸாம்ஸ் போயின்ட்டுருக்கு, தனியாக போகணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் அப்புறம் வந்து சார் அம்மாகிட்டையும் சொல்லிட்டேன், நான் வரலம்மா இந்த வாட்டி, நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வருவீங்க இப்போ இங்கே பார்த்துக்கலாம். அம்மா இப்படி வருவாங்க இல்லையா கீழ் வீட்டுக்கு? ஸோ அப்பா வந்து மீட் பண்ணலாம் சொன்னால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து சார் ஓகே சர்ப்ரைஸாக போனால் என்ன, அம்மாவுக்கு சொல்லாமல் அவங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் சர்ப்ரைஸாக வந்து ஒரு லஞ்சை முடிச்சுட்டு போகலாம். ஏன்னா லஞ்சுக்கு நான் போனேன்னா பாவம் அவங்க வந்து சமைச்சிருக்க மாட்டாங்களே, அவங்களுக்கு மட்டும் சமைச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு சார் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்காக போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் போனேன். ஸோ ரொம்ப சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தேன். அவங்க ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து அப்கமிங் வ்ளாக்ஸில் பார்ப்பீங்க கண்டிப்பாக, வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த வ்ளாக். ஸோ மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெட்டெல்லாம் சரி பண்ணிக்கலாம். பெட் மாற்றணும், கர்டன்ஸ் மாற்றணும். இது வந்து ஓனரே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கர்டன்ஸ். பட் அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு வெளிச்சம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கர்டன்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோடனே மாற்றிக்கலாம். ஸோ அது மாதிரி கீ நம்மளோட அந்த கீஸ் எல்லாம் வந்து வைப்போம் இல்லையா, அந்த ஹோல்டர்லாம் அந்த வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி வந்துடும் ஆன பிற்பாடு, நான் உங்களோட ஐ மீன் வந்த பிற்பாடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். விமான்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழ் வீட்டில் ஒரு 10-11 மணி நல்லா தூங்குவான். பட் இங்கே நல்லா வெளிச்சம் வரதுனால சீக்கிரம் எழுந்திரிச்சிட்றான். ஸோ அதுவும் நல்லது விஷயந்தான். ஸோ புது பீரோ வந்துருச்சு பாருங்கள், நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி துணிகள் நிறைய மடிக்கணும். ஸோ அது வந்து நம்ம ஈவினிங் உட்காந்து பொறுமையாக மடிக்கணும். கீழ் வீட்டில் போய் இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வந்து பாக்கி இருக்குது. ஸோ அதையும் வந்து அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் சில திங்ஸ் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது, அதில் அதையும் நான் வந்து பண்ணணுன்றதுனால சார் துணி அப்புறம் மடித்து வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நான் படுக்கிற அந்த பக்கத்து சைட் டேபிளே வந்து விமானுக்கு நான் மாற்றக்கூடிய வைப்ஸ் அண்ட் டைப்பர்ஸ்லாம் ஹேண்டியாக வச்சுக்கிறேன். ஸோ நைட் டைமில் வந்து டக்குன்னு மாற்றணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த சைட் ட்ரைவர்ஸில் பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் விமானக்குட்டிக்கு வந்து சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் லேப்பில் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகான ஸ்கூட்டர் வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் இந்த ஏஜில் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விதத்தில் 3 வீல்ஸோட வந்திருக்கு. அண்ட் கலர் சூப்பராக ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேவந்த்க்கு சின்ன வயசில் வாங்கி கொடுத்துருக்கேன், ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக சுற்றி வருவான். இப்போ விமானக்குட்டிக்கும் வந்து இதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். இவனும் இனிமேல் வந்து அழகாக வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்கான கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே பேட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பின்ன பிரேக் இந்த விமான கையில் வச்சுருக்கா பார்த்திங்கன்னா அது அமுக்குன்னா பிரேக் வந்து தானாக நின்றும் உங்களுக்கு வீல்ஸ்
காம்பினேஷன்ஸ்ன்றது. அதே மாதிரி நல்ல கலர் காம்பினேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இந்த ஆரஞ்ச் அண்ட் அந்த க்ரீன் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா பேலன்ஸ் குழந்தைங்க பண்ணிக்கலாம், மூணு வீல் இருக்குதுனால நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா லைட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதோட பயங்கர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் இன்ஸ்டாகிராமில் இந்த விவான் குட்டி ஓட்டுற ரீல் வந்து நான் போஸ்ட் பண்ணப்போ நிறைய பேர் அக்கா என்ன ப்ராண்ட் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ இது வந்து லவ்லப் ப்ராண்டில் நமக்கு அமேசான் அவைலபிளாக இருக்குது, அண்ட் லவ்லப் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஃபன்னாக குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அவங்கள கொஞ்சம் என்கேஜ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல் ஆகும். மறக்காமல் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து பீரோ வாங்கிட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து சந்தன பொட்டு வச்சுட்டு அலங்காரம் பண்ணிடலாம், அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். எந்த பொருள் புதுசாக வந்தாலும் நம்மளுக்கு சந்தன பொட்டு வச்சு நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா அது ரொம்ப நாள் லைஃப் கொடுக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் சின்னதாக நம்ம ஒரு கர்ச்சீஃப் வாங்கினா கூட இல்லை துணி வாங்கினா கூட அதுக்கு வந்து சந்தனம் இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன், சந்தனம் குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கிட்ட வச்சு நம்ம இங்கே பொட்டு வச்சுக்கலாம். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 22,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், 22,000 சில்லற வருதுங்க, பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம வந்து கம்ப்ரஸ் உட்ல வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். லாஸ்ட் வ்ளாகில் நான் சொன்னப்போ நிறைய பேர் வந்து ராஜாராணி பீரோ நானும் வச்சுருக்கேங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதெல்லாம் வந்து எனக்கு அதை 2017 பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது இல்லை. ஸோ ரொம்ப வந்து ஃபாஸ்ட் மூவிங் பீரோன்னு சொல்லி தான் நான் எங்கள் அப்பா அதை வாங்கி கொடுத்தாரு. ஸோ எங்கள் பொட்டெல்லாம் வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சின்ன சின்ன கப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ப்ரெஷ் வைக்கிறதுக்கு. ஸோ மூணு பாத்ரூம் எனக்கு எங்களோட பாத்ரூம் ரேவந்த்ரு என் மாமியார் அந்தந்த பாத்ரூம்லாம் அவங்க உங்களுக்கு வச்சு ப்ரெஷ் அண்ட் பேஸ்ட்டு வச்சுட்டேன். ஸோ மூணு பேருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தனியாக ரூம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு தனியாக சில திங்ஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும். நம்ம ரூம் கொடுத்தா மட்டும் பத்தாது, அதுக்கான திங்ஸ்லாம் வைக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா 21 ரூபா ஒரு பா ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்மளுக்கு விலை கம்மியாக இருந்தது பர்பஸ் என்ன சொல்கிறது அந்த ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. போது ரொம்பலாம் வந்து விலை கொடுத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பர் அக்கா வரமாட்டாங்க. ஸோ லீவ் அப்படின்றதுனால பாத்திரம் கொஞ்சோண்டு கடக்கு மதியம் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் இருக்குது, அது கடகடன் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவினிங் ரொட்டீன் அப்படின்றத முடிஞ்சிடும். நான் வந்து சாப்பிட்ற நம்ம சாப்பிட்ட பாத்திரம் தனியாகவும் விவான் குட்டியோட பாட்டில்ஸ் தனியாகவும் தான் தேய்ப்பேன். விவான் குட்டிக்கு தனியாக தேய்க்கிறதுக்கு நம்ம கிளென்சர் வச்சுருக்கோம். நம்ம நான் யூஸ் பண்ணுற அந்த லிக்விடில் நம்ம பாத்திரத்துக்கு லிக்விடில் தேய்க்க மாட்டேன், ஏன்னா வந்து நான் ஸ்டெரிலைஸ் பண்ணுவேன்றதுனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த லெமனோட ஸ்மெல் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும், அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் தனியாக லவ்லாப்பில் நான் கிளென்சர் வச்சுருக்கேன், அதில் ஆர்டர்லெஸ் அது. ஸோ அதனால் நம்மளும் சூப்பராக வந்து நம்மளுக்கு வேலை செய்யும் பாட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அவன் பாட்டில்ஸ் மட்டும் தனியாக வந்து ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஈவினிங் ஒரு வாட்டி பால் குடிப்பான். ஸோ மொத்தமாக வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் போட்டுருவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது 1 வயசுக்கு மேலே வந்து ஆவின் பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஃபார்முலா ஃபீட் பழகின பசங்க வந்து ஆவின் பால் வந்து டக்குன்னு எடுத்துக்க மாட்டேன்றாங்க, அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. அதனால் அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1 வயசுக்கு மேலே கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னு நல்லாயிருக்கும். அண்ட் எங்கள் சாம்பிராணி ஹோல்டர் பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் டைம்லேயும் காலையிலையும் வந்து அங்கே ஏற்றி வைப்பேன், நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதனால் வந்து கிச்சன்லேயே ஒரு சாம்பிராணி கப் வச்சுருக்கேன். ஸோ கடகடன்னு பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிஸ்பென்சர் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேங்க 99 ரூபீஸ்க்கு. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கீழே லிக்விடில் தண்ணி ஊற்றிட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக என்ன ஆகும், நம்ம பாத்திரம் தேய்க்கிறப்போ இந்த மாதிரி நம்ம கப்பில் வந்து இந்த லிக்விடை போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுப்போம் இல்லையா, நம்ம அந்த பாத்திரம் தேய்ச்சி முடிச்சோம்னா நிறைய பேர் அதை வந்து கொட்டிடுவாங்க, பட் சில பேர் அப்படியே அடுத்த செட்டுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுப்பாங்க. அப்போ அதில் என்ன ஆகும்னா நம்ம பாத்திரம் தேய்ச்சி அந்த நாரில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அந்த வேஸ்டேஜ்லாம் அதில் போய் இறங்கி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஸ்பென்சர் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அழகாக உள்ளுக்குள்ளே எந்த விதமான டஸ்ட்டோ எந்த விதமான வேஸ்டேஜோ போகாது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் வராமல் ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேருக்கு இது செட் ஆகாமல் கூட இருக்கலாம், பட் நான் யூஸ் பண்ணி பார்க்குற பாத்திரமே இது வந்து சர்வ் த பர்பஸ். ஸோ நம்ம காசுக்கு 99 ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு அந்த பர்பஸ் நல்லாவே சர்வ் பண்ணுதுங்க. ஸோ கடகடன் பாத்திரம் தேய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சு. உப்புனா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹெல்ப்புக்கு அக்கா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிறது கம்மியாகிடுச்சு இல்லையா, பட் இதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு பண்ணால் தான் வந்து நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், எனக்கு வந்து டைம் கிடைக்கிறப்ப நான் இதெல்லாம் வேலை செய்கிறேன், பட் ஒர்க் பண்ணுற விமனுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த 10 மணிக்குள்ளே ஆறுக்கு பறக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பணும் இல்லை, எவ்வளோ மல்டி டாஸ்கிங் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஹோம் மேக்கர்ஸ் நம்ம ஈக்குவலாக எவ்வளோ வேலை செஞ்சாலும் அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்னும் கடகடன்னு 2 மடங்காக செஞ்சுட்டு போயிடுவாங்க பாவம். ஏன்னா வந்து நம்ம பொறுமையாக ஈவினிங் தேய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுடுவோம், ஆனால் அவங்க காலையில் அந்த 10 மணிக்குள்ளே அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பஸ்ஸு பிடிச்சோ இல்லை வண்டி பிடிச்சோ ஆஃபீஸுக்கு போகணும், அங்கே சில ப்ரெஷர் இருக்கும், அங்கேயும் பாலிடிக்ஸ் இருக்கும். பாலிடிக்ஸில் அது இடமே கிடையாதுங்க. ஸோ ஆஃபீஸ்லேயும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், அதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து சமாளிச்சுக்கிட்டு செம்மையாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப்,
கீப் கோயிங். இதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, அண்ட் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து நிறைய விஷயம் கற்றுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு நிறைய வந்து சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும் மைண்டில். அதில் வந்து சிலது வந்து தேவை இருக்கிற சிந்தனையாக இருக்கும், சில தேவை இல்லாமல் நம்மளே நிறைய வந்து கற்பனை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் பேர் ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க. நம்மளை பிடிக்கல ஒருத்தருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் என் லைஃப் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம். ஏன் நம்மளை பிடிக்கல, எதுக்கு அப்படி பண்ணுறாங்க, ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம தேவையில்லாமல் நம்ம ஓவர் திங்க் பண்ணி நம்மளோட அந்த டேவை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அதெல்லாம் நான் பண்ண வேண்டாம். அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க இருந்துக்கிட்டோமே, யாருக்கு பிடிக்குதோ அவங்க யார் கூட பேசுமோ பேசிட்டோம். ஸோ நம்மளுக்கு கடவுள் வந்து நல்ல மனுஷங்களை காட்டி கொடுப்பாங்க, ஸோ அவங்களோட நம்ம பழகலாமே அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட நம்ம மூவ் ஆன் பண்ணிகிட்டே போகணும். ஸ்ட்ரெஸ் மட்டும் எப்பவுமே இருக்கக்கூடாதுங்க லைஃப்பில், ஏன்னா இந்த உலகத்தில் அடுத்தடுத்து நம்ம சேலஞ்சிங்கான நாள் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா உண்மையில் நம்மளோட நல்ல நாட்களை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் டே வந்து எவ்வளோ இஷ்யூஸ் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் சூப்பராக வந்து சமையல் சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அண்ட் நீங்கள் நிறைய பேருக்கு ரோல் மாடலாக தெரியவீங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க பட் மனசுக்குள்ளே சூப்பராக பண்ணுறப்பா இருப்பா, சூப்பராக சமாளிக்கிறப்பா இருப்பா, சே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்களே மனசை நினச்சிப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து எப்போவுமே எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பெரிய விஷயம், கடவுளே நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்கு நல்லதாகவே நடக்கும். ஸோ கைப்பிடி திரிகள் நீங்கள் வந்து துவைக்கிறப்ப கொஞ்சோண்டு கம்ஃபர்ட்டில் போட்டு நல்லா முக்கியம் புரிஞ்சு நீங்கள் காய போட்டிங்கன்னா கைப்பிடி திரிக்கு வந்து ஒரு மாதிரி பிசுக்கு ஸ்மெல்லு எண்ணெய் ஸ்மெல்லாம் வரும், அதெல்லாம் வராமல் ரொம்ப சூப்பராக கமகமான இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம அந்த துணியை வச்சு நம்ம பிளாட்ஃபார்ம் துடைக்கிறப்போ அந்த பிசுக்கு ஸ்மெல் அப்படியே பிளாட்ஃபார்ம்லேயும் ஒட்டிக்கும், கிச்சனே ஒரு மாதிரி வந்து ஆடாக வந்து நம்ம ஸ்மெல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதனால் கம்ஃபர்ட் போட்டு நீங்கள் அழகாக வந்து அதை நீங்கள் காய போட்டிங்கன்னா நல்லா கமகமான வாசனையோட அந்த துணியும் இருக்கும் நம்ம கிச்சனும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோட ஈவினிங் ரொட்டீன் முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச என்னோட ஊஞ்சலில் உட்காந்துட்டு என்னோட சன்செட்டை ரசிச்சுக்கிட்டே அந்த நாளை அப்படியே கழிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.